பார்ந்த எங்களுடைய தொலைக்காட்சி நேயர்களாகிய சிம்மராசி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு மகம் பூரம் உத்தரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி நேயர்களுக்கு நமது தொலைக்காட்சியின் வாயிலாக வார ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் 16/11/2020 முதல் 22/11/2020 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வார 7 தினங்களில் நடக்கக்கூடிய நன்மைகளை பற்றி இப்போ நம்ம பார்க்குறோம். சிம்மராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னால் ராசிக்கு மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல புதன் சுக்கரன் சேர்க்கை, சுக்கரன் சுக்கரன் வீட்டில் ஆட்சி பலம் பெற்று விளங்குறதுனால தாயார் வழி சொத்துக்கள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயார் வழி சொந்தங்கள் மூலமாக நன்மைகள் சற்று அதிக அளவில் நடக்கும். சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம் இதெல்லாம் நன்மையை தரும். வியாபாரத்தில் அதிகப்படியான வருவாயை எதிர்பார்க்கலாம். வியாபார முன்னேற்றங்கள், வியாபாரத்திலிருந்து வந்த தடைகள் விலகும், போட்டி பொறாமைகள் விலகும். ஆபரணங்கள், நகை சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க, ஜுவல்லரி வச்சுருக்கிறவங்க மற்றும் நிதி சம்பந்தமான நிதி நிறுவனம் இந்த மாதிரி நடத்துகிறவங்க, வங்கித்துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு நன்மை சற்று அதிக அளவில் நடக்கும். தாயார் உடல்நிலை சீராகும், தாயாருக்கு மருத்துவ செலவுகள் குறையும். புதனம் மூணில் இருக்கிறதுனால தனியார் துறை, கணிதம், ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட் பார்க்குறவங்க மற்றும் ஜோதிடம், கலைத்துறை, பேச்சாற்றல் இதில் எல்லாம் வேலை செய்கிறவங்க, ஐடி கம்பெனி, கம்ப்யூட்டர் சம்பந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு நன்மை சற்று அதிகரிக்கும். கல்வித்துறையில் வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், அந்த கல்வித்துறையில் இருக்கக்கூடிய எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் செக்ஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய அனைவருக்குமே நன்மைகள் சற்று அதிக அளவில் நடக்கும். சினிமா துறை, கேளிக்கைத்துறை இதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கும் நன்மைகள் நடக்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பான கல்வி முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம். ராசிக்கு நான்காம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் கேது, அது அவ்வளோவா நன்மையை செய்யாது, இடையூறுகளை ஏற்படுத்தும். தகப்பனாருக்கு மருத்துவ செலவுகள் வரும். தகப்பனார் சொத்துக்கள் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படும். சில பேருக்கு ஹிருதய சம்பந்தமான பிரச்சனைகள், நோய்கள் வர வாய்ப்புண்டு. கோர்ட் கேஸ், வம்பு வழக்குகள், அரசாங்கத்தில் அவமானப்படுறது இதெல்லாம் இந்த வாரத்தில் நடக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால மிகச் சிறப்பான யோகம். புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். வாகனங்களின் மூலமாக நன்மைகள், சகட யோகம் ஏற்படும். குரு வீட்டில் சனி இருக்கார். வாகன பழுதுகள் நீங்கும். வாகனம் ஓட்டி கற்றுக்கிறது, வாகனம் வாங்கிறது, பழைய வாகனங்களை விற்பது இதெல்லாம் நடக்கும். வாகன தொழில் பண்ணுறவங்களுக்கு நன்மை. அதுபோக இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க, ஸ்டோன் பிஸ்னஸ், பெட்ரோல் பங்க், ஆயில் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் அதிகப்படியான நன்மைகள் ஏற்படும். குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி, சந்தோஷங்கள் உண்டாகக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஆறாம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல ரிணம் ரோகம், சத்ருஸ்தானங்கிற இடத்துல குரு பகவான் பயிற்சியாகி வந்துட்டதுனால திருமண பேச்சுக்கள் தடை ஏற்படும். தேவையில்லாத வம்பு வழக்குகள் உண்டாகும். பொன் பொருள், ஆடை ஆபரணங்கள், விரயங்கள் ஏற்படும். எதிரிகள் உண்டாவார்கள். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. எட்டாம் இடத்துல செவ்வாய் குருவுடைய வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள். கருத்து வேறுபாடுகள் விலகும். மன கஷ்டங்கள் நீங்கும். மனோபயம் நிவர்த்தியாகும். சகல நன்மைகள் உண்டாகும். பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறதுனால தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. எந்த தொழில் பண்ணாலும் அதில் தொழில் லாபங்கள் ஏற்படும். பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். வியாபார விருத்தி உண்டாகும். வெளிநாட்டு செய்திகள் நன்மையை தரும். வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் ஷேர் மார்க்கெட்டிங், பங்கு வர்த்தகம், அந்நிய செலாவணி இதெல்லாம் வந்து சிறப்பாக நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த வாரத்தில் இருக்குது. பொதுவாக சிம்மராசின்னு எடுத்துனா இந்த வார பலாபலன்களில் 100%-80% நன்மைகளை எதிர்பார்க்கலாம். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 85% நன்மைகள். கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்கள் இவர்களுக்கு 90% நன்மைகள். சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்பவர்களுக்கு 85% நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் விளங்குது. இந்த வாரம் தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை. அனுகூலமான திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். ஓம் நம சிவாய என்று இந்த சிவபெருமானுடைய பஞ்சாட்சரத்தை இந்த வாரம் முழுவதும் கூறி வழிபட்டு வந்தால் இந்த வாரம் தங்களுக்கு இனிமையான வாரமாக அமையும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.